இடி மின்னல் காதல் இன்று முதல் உங்களுடைய அபிமான திரையரங்குகளில் நடைபெறுகின்ற நாடாளுமன்ற தேர்தலிலே தமிழகத்திலே திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணிக்கு முழுமையான ஆதரவை அளித்து கடந்த 19ஆம் தேதி முதல் தீவிரமான களப்பணிகளை செய்து வருகின்றோம். கடந்த 19ஆம் தேதி இந்தியா கூட்டணிக்கு தமிழ்நாட்டிலே தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் அண்ணன் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்து ஆதரவு கொடுத்தோம். அன்று முதல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 39 தொகுதிகளிலும் மனிதநேய ஜனநாயக கட்சியினர் தீவிரமாக களப்பணிகளை மேற்கொண்டு வருகிறார். இந்த நிலையில் அண்டை மாநிலமான புதுச்சேரியிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணிக்கு ஆதரவு அளித்திருக்கிறது. இப்பொழுது மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய கேரள மாநில பிரிவும் கர்நாடக மாநில பிரிவும் ஆந்திர மாநில பிரிவும் எத்தகைய நிலைப்பாடுகளை எடுப்பது என்ற கருத்தை தலைமையிடம் கேட்டன. அதன் அடிப்படையில் 3 மாநில மனிதநேய ஜனநாயக கட்சியினருடைய வேண்டுகோளை விருப்பங்களை பரிசீலித்து நாட்டுடைய நலன், சமூக நீதி, சமூக நல்லிணக்கம், அரசியல் சட்ட சாசனத்துடைய மாண்புகள் இவற்றையெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் எந்த இடத்திலும் நம்முடைய வாக்குகள் சிதறாமல் ஜனநாயக சக்தியிலே ஒன்று திரட்ட வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு முடிவை மனிதநேய ஜனநாயக கட்சி எடுத்திருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு மட்டுமின்றி புதுச்சேரி மட்டுமின்றி கேரளா, கர்நாடகா, ஆந்திரா மாநிலங்களிலும் மனிதநேய ஜனநாயக கட்சி இந்தியா கூட்டணியை ஆதரித்து களப்பணி செய்து பரப்புரைகளை முன்னெடுப்பது என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம்.